ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டுமா? கிராமத்தை சரணடையுங்கள். தீரா நோய் தீரணுமா? கிராமத்துக்கு போங்க என்ற ஒரு சொல்வாடை உண்டு. அது எப்படி கிராமங்கள் நோய் தீர்க்கும்? கிராமங்கள் என்ன மருத்துவமனைகளா? இல்லை பெட்டி பெட்டியாய் மருந்துகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் மருந்தகங்களா? இன்று கிராமங்களை பற்றி முழுமையாக அறிந்திராத நகரவாசிகள் நையாண்டியாக கேள்வி எழுப்பலாம். மருத்துவர்களையும் மருந்தகங்களையும் நகரத்துவாசிகள் அடிக்கடி பார்த்து பழகிவிட்டதால் இந்த கேள்வி எழுவதில் நியாயம் உண்டு. கிராமங்கள் சூழல் சார்ந்த மருத்துவர்கள். உண்மை என்னவென்றால், கிராமங்கள் தான் இயற்கை ஈன்றெடுத்த சூழல் சார் மருத்துவர்கள். இயற்கையின் மூலம் நோய் தீர்க்கும் மருந்தகங்கள் கிராமங்களில் நிறையவே உண்டு. அந்தந்த சூழல் தொகுதிகளுக்கேற்ப மூலிகைகள், காய்கள், பழங்கள் என மருத்துவ குணங்கள் பொய்ந்து வைத்திருப்பவை கிராமங்கள். மருத்துவ தாவரங்கள், அனுபவ முதியவர்கள், மன அழுத்தம் போக்கும் இயற்கை சூழல், உயர்ந்த மரங்களும் வெட்ட வெளிகளும் தரும் இதமான காற்று என கிராமங்கள் முழுவதும் நோய்களை போக்கும் இயற்கையின் மருந்துகள் அதிக அளவில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. மரபணுவில் பதிந்த கிராமத்து நினைவுகள். அனைத்திற்கும் மேலாக நம்முடைய மரபணுக்களில் பொதிந்திருக்கும் கிராமத்து சூழல் நம்மை உற்சாகமாக்குவதுதான் இயற்கையின் சிறப்பு. குறிஞ்சியிலும் முல்லையிலும் மருதத்திலும் நெய்தலிலும் வாழ்வை கழித்த நமது முன்னோர்களின் உயிரச்சுக்கள் நம்முடைய மரபணுவிலும் பொதிந்திருப்பது உண்மைதானே. கிராமங்களை பார்த்திராத மனிதர்கள் கூட முதன்முறையாக கிராமங்களை பார்வையிடும் போது உண்டாகும் பரவச நிலைக்கு மரபணுவும் முக்கிய காரணமாக இருக்கலாம். சமீபமாக மரபணுவில் சிறிது சிறிதாக கிராமத்தச்சுகள் மறைந்து கொண்டே வருவதுதான் வருத்தமான செய்தி. புத்துணர்ச்சி தரும் அமைப்பியல் அவ்வப்போது உங்கள் சொந்த கிராமத்திற்கோ அருகில் இருக்கும் கிராமத்திற்கோ சென்று வந்தால் பலவிதமான வாழ்வியல் நோய்களை தடுக்கலாம். குறிப்பாக மன அழுத்தம் சார்ந்த நோய்கள் துளிர் விடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. மனதை உற்சாகமாக வைத்துக் கொண்டாலே பல நோய்கள் நம்மை நெருங்காது. வருடம் ஒரு முறை முழுமையான உடல் பரிசோதனை செய்து ஒவ்வொரு முறையும் பரிசோதனை முடிவிற்காக படபடப்புடன் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை கிராமத்து பகுதிகளில் 2 அல்லது 3 நாள் தங்கி பொழுதை கழித்தாலே உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். மனச்சோர்வை தடுக்கும் இயற்கை ஓவியம். மனதளவில் சோர்வாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். மாலை வேளையில் ஒரு கிராமத்து சூழலை பார்வையிடுகிறீர்கள். உங்கள் கால்களுக்கு கீழே வல்லான் வகுத்த வாய்க்கால் விரைந்து கொண்டிருக்கிறது. சற்று தொலைவில் இயற்கையாக பாதை அமைத்த ஓடைகள் சலசலத்துக் கொண்டிருக்கின்றன. கண்களுக்கு நேரே முதலடுக்கில் நெற்கதிரிகள் பசுமையாக நடனமாடுகின்றன. அடுத்த அடுக்கில் வாழை மரங்களும் மாமரங்களும் தெம்பாக காட்சியளிக்கின்றன. அடுத்த அடுக்கில் மலைமூடுகள் கரும்பச்சையாகவும் கிளிப்பச்சையாகவும் மேகத்தின் அசைவலுக்கேற்ப நிறம் மாறுகின்றன. எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் பறவைகள் ஆனந்தமாய் வாய்க்கால், ஓடை, நெல்வயல், வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, மலைகள், மேகங்கள் என அனைத்தையும் பார்வையிட்டுக் கொண்டே சுற்றி திரிகின்றன. இத்தகைய காட்சி நிறைந்த கிராமங்கள் மனச்சோர்வை உண்டாக்குமா இல்லை தடுக்குமா? மேற்குறிப்பிட்ட பறவைகள் போல வாழ யாருக்கு தான் ஆசை இருக்காது? வாழலாம் பறவைகள் போலே கிராமத்து சூழலில். மாசடையா கிராமங்கள், புகைப்படையாத தூய்மையான காற்று, இறைச்சல்கள் இல்லாத பறவைகளின் மெல்லிசை, கண்களுக்கு விருந்தளிக்கும் கிராமத்து அழகு, சுவை மூட்டுகளுக்கு இதமளிக்கும் பாரம்பரிய உணவுகள், தேகத்தை வாஞ்சியோடு தீண்டும் சில்லென்ற காற்று என பஞ்சபூத அடிப்படையில் உடல் இயந்திரங்களுக்கு வலுவூட்டி நோய்களை போக்கும் கிராமத்து வாழ்க்கை முறை. ஆனால் நகரங்களிலோ சுவாசிக்கும் காற்று, கேட்கும் ஒலிகள், உணவுகள் என்ற அனைத்துமே அளவுக்கு மீறி மாசடைந்து கிடக்கின்றன. இவற்றிலிருந்து சில நாட்களாவது தப்பிக்க கிராமங்களில் செலவிட முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு கிராமங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்வது காலத்தின் கட்டாயம். கிராமங்களில் அன்று அதிகாலையில் எழுந்து சிறிது தூர நடைப்பயிற்சி செய்து கொண்டே சூரிய உதயத்தை ரசித்துவிட்டு அருவியிலோ ஆற்றிலோ குளத்திலோ குளித்து ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொண்டு அன்றைய பணிகளை முழு நிறைவுடன் செய்து மாலையில் வயல்களிலும் வரப்புறங்களிலும் நடமாடிவிட்டு சொந்தங்களோடு உரையாடிவிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் உறங்கிய போது அதிகுருதி அழுத்தம், மன அழுத்தம், நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்தது. ஆனால் சூரியன் உதயமாகி காலை உணவு சாப்பிடும் நேரத்தில் எழுந்து அறக்க பறக்க குளித்து அரைகுறையாக சாப்பிட்டு அலுவலக பணிகளையும் ஏதோ ஒரு அழுத்தத்துடன் செய்து முடித்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் வாகனத்தில் தட்டுமுட்டி பயணம் செய்து வீட்டிற்கு திரும்பும் போது கூடவே பல நோய்களையும் அழைத்து வருவதுதான் இப்போதைய வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், மாற்று வழிகளின்றி சலிப்போடு பயணிக்கிறோம். இதற்கு தீர்வாக அனைத்தையும் விட்டுவிட்டு கிராமங்களுக்கு இடம்பெயரச் சொல்லவில்லை. வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் சிறிது தூரத்தில் இருக்கும் கிராமங்களுக்கு செல்வது கிராமத்து வாழ்க்கையின் அழகை உணர்த்தும். உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை எடுத்துக் கூறும் கிராமங்களின் அழிவுதானே நகரங்கள். ஒரு பெரிய நகரத்தில் வாழ்ந்தாலும் அருகிலேயே கிராமங்கள் நிச்சயமாக இருக்கும்.
கிராமங்களை அழித்து உருவாக்கப்பட்டவைதானே நகரங்கள். கடற்கரையோரமோ மலை உச்சியின் ஓரத்தில் இருக்கும் சொகுசு விடுதியில் தங்கி பொழுதை கழித்தால்தான் திருப்தி என்றில்லை. கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள பாரம்பரியத்தை ருசித்து லைத்தாலே ஆத்ம திருப்தி உண்டாகும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நகரங்களில் சரணடைந்து விட்டவர்கள் கண்டிப்பாக கிராமங்களை அன்போடு அரவணைத்துக் கொள்வது முக்கியம். மனதை சாந்தப்படுத்த அதிகமாக செலவு செய்து வெளிநாட்டு சுற்றுலா தலங்களுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. நம்மை சுற்றி இருக்கும் கிராமங்களை மனதை சுத்தப்படுத்தும் கருவிகள் தான். சூழலியல் சுற்றுலாக்கள் அதிக அளவில் பிரசித்தி பெற்று இருந்தாலும் அனைவராலும் செலவு செய்து நீண்ட நாட்கள் பயணங்களை மேற்கொள்ள இயலாது. அதற்கு பதிலாக சூழலியல் சார்ந்த கிராமங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரசித்துக் கொள்ளலாம். கிராமங்களில் தங்கி இயற்கையோடு இயந்த பொழுதை கழிப்பதென்பது குறுகிய கால சலுகை மட்டுமே. ஒரு 50 ஆண்டுகள் கழித்து கிராமங்களே இல்லாமல் போகலாம். பசுமை புரட்சியின் விபரீத கரங்கள் நீண்டு இயற்கையின் விவசாயம் உயிரிழக்கலாம். நமக்கு இருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால் இந்த பாதிப்புகளை நம்மால் மீட்டெடுக்க முடியும் என்பதே. கிராமத்து பூமியை மழை நனைக்கும் போது உண்டாகும் மண்வாசனையை ரசிக்க இப்போதே கிராமங்களை நோக்கி பயணிப்போம். நன்றி.